ஆதி அந்தம் இல்லாதவன், தாயும் தந்தையும் இல்லாதவன், பிறப்பு இறப்பற்றவன் என்றெல்லாம் அருளாளர்கள் சிவனை பற்றி பாடியுள்ளனர். ஆனால் சிவன் நாயன்மார்களில் ஒருவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார். அந்த பெருமை கண்ணப்ப நாயனாருக்கு கிடைத்தது. இவர் வேடர் குலத்தில் திண்ணன் என்ற பெயரில் பிறந்தவர். காட்டில் வேட்டையாடி கிடைக்கும் மிருகங்களின் மாமிசத்தை சிவனுக்கு படைத்தவர். சைவத்தின் காவலனான சிவன் அந்த மாமிசத்தை அதன் பின் சின்னமாக பார்த்தார். அந்த மாமிசத்தை அன்பின் சின்னமாக பார்த்தார். திண்ணனின் பக்தியை ஏற்றார். அவரை சோதிக்க சிவலிங்கத்தின் கண்களிலிருந்து ரத்தம் வழிவது போல் நடித்தார். திண்ணன் தன் கண்ணை பிடுங்கி சிவனின் கண்களில் ஒட்டினார். மற்றொரு கண்ணிலும் ரத்தம் வழிவது போல் நடிக்கவே இன்னொரு கண்ணையும் தோண்ட தயாரானார். அப்போது சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட கை நெல்லு கண்ணப்பா என்றது. திண்ணனை கண் அப்பா என அழைத்ததன் காரணமாக அவரை தனது தந்தையாக ஏற்றுள்ளார் சிவன்.